எல்லாம் இப்படி இருக்கிறீங்க பாருங்கள், கொஞ்சம் எனக்கு உடம்பு முடியல, ரொம்ப நாளாக எனக்கு கொஞ்சம் அல்சர் தொந்தரவு இருக்குது, திடீர் திடீர்னு எனக்கு வயிறு ஊதிக்குது, அல்சர் தொந்தரவுனா அப்போ எனக்கு எப்படி சொல்கிறதுங்க, மூச்சு விட்றதுக்கும் சிரமம் ஆகிக்குது, அதே சமயம் எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, இதில் ரெண்டுக்கு இடையில் நெஞ்சுக்கிட்ட அடைச்ச மாதிரி இருக்கும், அது சில டைம் மூக்கடைச்சிக்கும், ரெண்டு வந்துட்டா அச்சோ சொல்லவே வேண்டாம், பயங்கர தொந்தரவாக இருக்குது, சில நேரங்களில் ஏதாச்சும் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு தொந்தரவு கொடுக்கும், இது பல்ல கடிச்சிட்டு வயசான அம்மாக்காக அம்மாக்காக அப்படியே அவங்களுக்காக இருக்கணும்ட்டு இருக்கிற, கொஞ்சம் ஒரு 10-15 நாளாக ஒரு மாதமாகவே கொஞ்சம் பரவாயில்ல, திடீர்னு இன்னைக்கு இருந்திருந்தா அப்புறம் எனக்கு வயிறு கொஞ்சம் ஊதின மாதிரி ஆகிக்குச்சு, ஒருவேளை வேலை இல்லாத நாள் வீட்டிலேயே இருக்கிறனாலான்னு தெரியல, அளவாக தான் சாப்பிட்றேன், இருந்தாலும் பார்த்தா எனக்கு தொந்தரவு பண்ணுது, இன்றைக்கி முடியல, அதனால்தான் சரி வீடியோ அடுத்தடுத்து என்னால் வர முடியுமான்னு தெரியல, இருந்தாலும் முயற்சி பண்ணி வர பார்க்குறேன், இருந்தால் நான் இருந்தால் வருவேன், அது வரைக்கும் வீடியோ ஏதோ ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கலாங்கிறத என்ற இது முயற்சி மாதிரி தான், ஏன்னா எனக்கு என்னோடய சூழ்நிலைகளுக்கு கண்டென்ட் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு ட்ராவலிங்கில் போனாவது ஏதோ கண்டென்ட் கிடைச்சதை வீடியோ போடலாம், ஆனால் என்னால் 20 கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவலிங் பண்ண முடியாது, உடல் ரீதியாக சில உபாதைகள் எனக்கு நிறைய கொடுத்துட்ருக்கு, ஒன்றா ரெண்டா எத்தனை சொல்கிறதுன்னு தெரியலைங்க, டாக்டர்கிட்ட போய் சொல்லலாம்னா கூட எனக்கு எந்த பிரச்சனையும் சொல்கிறதுன்னு கூட தெரியாது எனக்கு, ஏன்னா அத்தனை தொந்தரவு மாறி மாறி கொடுக்கும், டாக்டருக்கே எனக்கு என்ன பிரச்சனை புரியாது, ஏன்னா அந்த மாதிரி போய் அங்கே இதை சொல்லாமல் அதை சொல்லாமல் நானே குழப்பிப்பேன், கன்ஃபியூஸ் ஆயிடுவேன், அது தெளிவாக என்னால் பேசவும் முடியாது, ஒன்றுமில்லை, இந்த அல்சருக்கே பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் நான் பார்த்தப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் மனக்குழப்பத்தில் இருக்கிறீங்க, சைக்காலஜிஸ்ட் டாக்டர் தான் பார்க்கணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க, ஒரு கட்டத்தில் யூடியூப்பில் தான் பார்த்து சில அறிகுறிகள் வந்து எனக்கு டாக்டர்கிட்ட சொல்ல தெரியாமல் இருந்துச்சு, அந்த இது யூடியூப்பில் சொல்லவும் அந்த அறிகுறிகள் அப்போ தான் எனக்கே புரிஞ்சுது, இந்த மாதிரி அறிகுறிகள் எனக்கு சேம் யூடியூப்பில் சொன்ன மாதிரி இருந்து அதுக்கு காரணம் அல்சர்னு சொல்லி சொன்னாங்க, மனசை தேத்திக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணவும் அப்போ மூக்கடைச்சிக்கிச்சு, அப்புறம் பார்த்தா இஎன்டி டைப்பா அப்போ மூக்கில் ஒரு தண்டு மாதிரி எனக்கு வளைஞ்சிருச்சுன்னு சொல்லி சொன்னாங்க, அதுக்கு ஸ்ப்ரே மாதிரி கொடுத்தாங்க, அது கொஞ்ச நாள் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன், அது கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்குது, ஆனால் எதுவுமே நிரந்தரமாக எனக்கு தீர்வு கிடைக்க மாட்டேங்குது, திடீர் திடீர்னு தொந்தரவு கொடுக்குது, என்னோடய சூழ்நிலைகள் காரணமாக திடீர் திடீர்னு என்னால் ஆஸ்பத்திரிக்கு போக முடியாது, சூழ்நிலைகள் நான் எந்த சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும், பணத்தை தாங்க சொல்கிறேன், திடீர்னு நைட்டு ஜிஹெச்சுக்கு போனால் அவங்க வந்து ஃபீவராக இருந்தால் பார்க்குறாங்க, சில டைம் டாக்டர் பார்க்குறாங்க காலையில் வாம்பாங்க, திடீர்னு பார்த்தா எனக்கு நல்லாயிருக்கும் நானும் அப்படி விட்டுருவேன், அப்புறம் எப்படி சொல்கிறதுங்க, ஏதோ என்னால் பெரிய ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி தான் போய் பார்க்கணும் போல், அந்தளவுக்கு நம்மளோட சூழ்நிலைகள் சரியில்லாதனால், இனியும் சொல்லப்போனால் எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குங்க, கண் பார்வை கம்மியாகிட்டு இருக்குது, இருந்தாலும் அது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மருகு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பேனால் புள்ளி வச்ச அளவுக்கு தான் இருந்துச்சு, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வருஷம் அப்படியே இருந்து திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே வந்துருக்குது, ஸ்கின் டாக்டர்கிட்ட போகணும், ஸ்கின் டாக்டர் பார்க்குறதா, இஎன்டி டாக்டரை பார்க்குறதா, அல்சருக்கு அல்சருக்கு டாக்டர் பார்க்குறதா, இல்லை சுகரும் இருக்குது, இனி சொல்லப்போனால் சில சொல்ல முடியாத மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் அந்த ட்ரீட்மெண்ட்டே வேண்டான்னு விட்டாச்சு, வயசும் பார்த்தீங்கன்னா உனம் 84 அப்படின்னா 12/2/84 என்னோடய பர்த்டே, அப்படின்னா சிலர் வந்து ஜாதகத்தில் பார்த்தா அவங்க 39 முடிஞ்சு 40 தொடங்குன்னு சொல்லுவாங்க, பிப்ரவரி 12 வந்துச்சுன்னா எனக்கு 40 39 அதாவது டேட்டா பார்த்து 12/2/84 ஏன் கணக்கு நான் 40 வச்சுட்டுக்கிறேன், ஒரு சிலர் 39 தான் சொல்லணுங்கிறாங்க, சரியாக யாராச்சும் எனக்கு எத்தனை வயசுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய லெவலில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது,
பெருசாக எங்கேயும் நான் அதிகமாக சுற்றுனதும் கிடையாது. நான் வயசு மட்டும் கடந்துட்டு போகிற நாள். பர்த்டேங்கிறது நான் கொண்டாடுறதே கிடையாது. ஏன்னா பர்த்டே கொண்டாடுறதுக்கு அது பிறந்தநாள் ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கணும், அது மனசு ஏற்றுக்கணும். அது எப்படின்னு எனக்கு புரியல. நான் என்னத்தை சாதிச்சிட்டேன்னு எனக்கே தெரியல. அது எனக்கு அது பிறந்தநாளில் ஒரு ஆர்வமாக இது வரைக்கும் நான் கொண்டாடினது இல்லை. அது என்னமோ எனக்கு பிடிக்கவும் மாட்டேங்குது. வயசு அதிகமானால் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க, ஆனால் எனக்கு கவலைகள் தான் அதிகமாகுது. ஒன்றும் வயசுக்கு உண்டானது எதுவும் கிடைக்கல, அதே சமயம் எதையும் சாதிக்கலை. நான் பிறந்த அப்படின்னா எனக்கு எதுவும் பண்ணாட்டியும் பரவாயில்ல, மற்றவங்களுக்கு என்னால் ஏதாச்சும் பிரயோஜனமாக இருக்கும். எதுவுமே இல்லைன்னா அப்புறம் எதுக்குன்னா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் அம்மாவை நல்லா வச்சு கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வச்சு காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். அப்படி நான் நினச்சாலும் அவங்களோட சந்தோஷம் எல்லாம் என்னோட சந்தோஷத்துலே தான் இருக்குது. அதனால் நான் எப்படி அவங்க சந்தோஷமாக வச்சுக்க முடியும் நண்பர்களே, நீங்களே சொல்லுங்கள். எனக்கு உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் தொந்தரவு இருக்குது. அவங்களுக்கு எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணால் எனக்கு இத்தனை பிரச்சனை வச்சுட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது யோசிக்கிறாங்க. அதைத்தான் நானும் யோசிக்கிறேன். பெரிய பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு சைனஸ் ப்ராப்ளம் அல்சர் ப்ராப்ளம் தான். இருந்தாலும் ட்ராவலிங் அதிகமாக பண்ண முடிய மாட்டேங்கிற 20 கிலோமீட்டர் தாண்டி எங்கேயும் என்னால் அதிகபட்சம் போக முடியறதில்ல. திடீர் திடீர்னு தொந்தரவு ஒன்றும் வேலையும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் தான். அப்படி இருக்க பட்சத்தில் அம்மாவை சந்தோஷமாக வச்சுக்கலாம்னா அவங்க சந்தோஷம் ஏன் சந்தோஷத்தில் இருக்குது அப்படிங்கும் போது நான் எப்படி நான் நல்லா இருக்க முடியும்? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னா அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கெடுத்த மாதிரி ஆயிரும். இல்லை என பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் சகிப்புத்தன்மையோடு இதையும் கடந்து என்னோடய பிரச்சனைகளை சாதாரணமாக எடுத்துக்கிட்டு என் கூட வாழக்கூடிய மாதிரி ஏதாச்சும் தகுந்தாற்போல் கிடச்சிதுன்னா சந்தோஷந்தான். ஆனால் அப்படி ரொம்ப ரேர் தான். அதனால் கடைசி காலத்தில் அம்மாவை சந்தோஷமாக வச்சு காப்பாற்றணும் அப்படிங்கும் போது அதுவும் என்னால் முடியாத ஒரு விஷயமா இருக்கும்போது அப்போ நான் என்னால் யாருக்குமே என்ன பிரச்சனை இல்லாத மாதிரி தானே ஆகுது. சரி, இருந்தாலும் அம்மா காலங்கள் அவங்களை இருக்கிற வரைக்கும் நான் அவங்க சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். என்னங்க, சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுத்தா போதுமா, இல்லை துணிமணி எடுத்து கொடுத்தா போதுமா, அவங்க பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு வர சொல்ல அனுப்பிச்சுடுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு சந்தோஷங்கிறது கிடையாது, என்னோடய சந்தோஷம்தான். அப்படியே வாழ்க்கை போயிட்டுருக்கு. என்னோடய பிரச்சனைகள்லாம் இதில் யூடியூப்பில் சொல்லிட்டுருக்கிறேன். ஆனால் வந்து யூடியூப்பில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக போடும் போதும் எல்லாம் வந்து ஒரு சந்தோஷமாக வச்சுக்கிற மாதிரி பேசணும். அப்போ தான் விரும்பி பார்ப்பாங்க. அதாவது அவங்களையோட கஷ்டத்தை போக்குற மாதிரி என்ன வீடியோ இருக்கணும். ஆனால் ஏன் கஷ்டத்தை சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு, அதான் ஒரே ஏறிச்சு. அதை நான் திரும்ப சொல்கிறேன். அதாவது யூடியூப்பில் நான் போடுற வீடியோ வந்து மற்றவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படி வீடியோ போடணும். ஆனால் நானே என் கஷ்டத்தை புலம்புறேன் அப்படிங்கும்போது எனக்கு தப்பாக இது சொல்கிறதுல தப்பாக இருக்குமோன்னு தோணுது. என்ன சொல்கிறேங்க நண்பர்களே, பெருசாக எனக்கு நண்பர்கள் இல்லை, ஒன்று ரெண்டு நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்க நல்ல நிலைமையிலேருந்து எனக்கு உதவி செய்வாங்க. அவங்களும் என்னை மாதிரி தான் சிரமத்தில் இருக்கிறாங்க. ஆனால் குடும்ப குட்டியோட ஃபேமிலியாக இருக்கிறாங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அதே மாதிரி நல்ல உணவு உண்டாலும் நல்ல உறக்கங்களும் எல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. எனக்கு அவ்வளோ சீக்கிரம் ஒரு 7 படிக்கும்போது பிடிச்சே சரிங்க, இப்போ வரைக்கும் எனக்கு சரியான. அப்போ வந்து என்ன கஷ்டங்க, குழந்தை வயசில். ஆனால் அப்போ நான் தூங்க மாட்டேன், ஏதோ டிவி பார்த்துட்டு அப்படி பழக்கத்தில் வந்துருச்சேன்னு தெரியல. அதனால் சரியாக தூங்க முடியாது. தூங்கினா அதிகபட்சம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்குவேன், திடீர் முழிப்பு வந்துடும். அப்புறம் செல்லை நோண்டுவேன், பேரண்டு பரண்டு படுப்பேன், தூக்கம் வராது. அது பாரு, இப்போ பார்த்தீங்கன்னா நினச்சது என்னால் சாப்பிட முடியறதில்லை, நல்ல தூக்கம் கிடையாது. நல்ல ஒரு எனக்கு இது விவாகரத்து ஆயிடுச்சிங்க. அவங்களுக்கு வந்து ஏனால் என்னால் குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு தர இயலாத காரணத்தால் அவங்க என்னை வேண்டான்ட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்குந்தான். ஆனால் திடீர்னு வேண்டான்னு சொன்னது மனசு கஷ்டமாக இருந்து ரொம்ப வருஷமாக
பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுங்க, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் அந்த இதுலேருந்து மீண்டு வந்துட்டேன். இருந்தாலும் நான் தூங்கிட்டேக்குன்னு வச்சுங்களேன், கனவுல ஒரு நாள் என்றைக்கா ஒரு நாள் வந்தாங்கன்னா திடீர்னு முழிப்பு வந்துச்சுன்னா அந்த செகண்டே அவங்க என் கூட இருந்து பிரிஞ்சா தாங்கிக்க முடியாது இல்லையா? அப்போல்லாம் ஹார்ட் பீட்டு பயங்கரமாக, படத்தில் சொல்கிறாங்க இதயமே வெடிச்சிடணும், அந்த மாதிரி படபடப்படும் லேசாக ஒரு கூசரமாக ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் இன்னி கனவுல வந்தாலும் இப்போ வந்தாலும் அந்த மாதிரி தான் ஆகுது. எப்படி சொல்கிறதுங்க, கனவுல வரும்போது கூடயே நெருங்கி ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருப்போம், இயல்பான வாழ்க்கையாக போயிட்டுருக்கோம். திடீர்னு கனவுல தெளிவானதுக்கப்புறம் திடீர்னு பார்த்து நான் தனியாக தானே படுத்து தூங்கிட்டு இருப்பேன், கூட ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க, ஒரு மாதிரியாக இருக்கும். சரிங்க நண்பர்களே, என்னோடய பிரச்சனைகள், அதாவது நல்ல வீடியோ போட்டு உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய இடத்துல என்னோடய பிரச்சனைகளை சொல்லி உங்களை வருத்தப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன், மன்னிச்சுக்கங்க. இருந்தாலும் எனக்கு எந்த விஷயத்திலும் எனக்கு ஒரு விருப்பம் இல்லாமல் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்பே நான் இல்லாமல் ஆரம்பிக்கோங்கிற எண்ணத்தில் ஆரம்பிக்கலை. திடீர் நண்பர் வந்து நான் கொஞ்சம் கலகலன்னு மொக்க ஓடுவேன், கடி ஓடுவேன். இதை பார்த்துட்டு நண்பர் ஒருவர் சூரஜ்ங்க, என் ஃப்ரெண்டு சூரஜ் டசர் பாக்ஸ்னு சொல்லி அவர் ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கிறாரு, சித்தர்கள் கதைகளை சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் தான் நீ யூடியூப் சேனல் ஆரம்பித்தா என்ன அப்படின்னு ஆரம்பித்து கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஏதோ எனக்குன்னு ஒரு சந்தோஷமாக யூடியூப்பில் சில வீடியோக்களை போடலான்னு போட்டுக்கிறேன். பெருசாக இங்கே சுற்றி நடக்கிறதெல்லாம் போடுறது இல்லைங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போட்டுட்டுருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் சின்ன ட்ராவலிங்காக சின்ன சின்ன செலவுகளாக பண்ணால் தான் நல்ல நல்ல வீடியோக்களை போட முடியும். என்னோடய சூழ்நிலை காரணமாக அந்த மாதிரி எதுவும் இப்போ வரைக்கும் எதுவும் பண்ண முடியல, வாய்ப்புகள் எது அமையலை. இருந்தாலும் என்னோடய முயற்சிக்கு ஏதோ ஒரு பலன் கிடைக்கும், ஏதோ ஒரு வீடியோ போடுவோம்னு ஒரு நம்பிக்கையில் நானும் கிடச்ச வீடியோ கேவலமாகவும் கேவலமான என்னை கேவலப்படுத்திக்கிட்டுலாம் போடுவேன், அதாவது எல்லாம் ரசிக்கிறதுக்காக அந்த மாதிரி சில வீடியோக்கள் இருக்கும். எல்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னு நம்பி தான் எல்லாம் பண்ணுறேன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வயிறு பசம் ஒரு மாதிரியாக இருந்து உங்கள்கிட்ட இப்போ வரைக்கும் பேசுனதுலேயே எனக்கு கொஞ்சம் அந்த கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். எல்லோரும் நல்லா இருக்க அந்த இறைவனை வேண்டுகிறேன். அப்போ நீ ஈஸ்வரா, ஓம் நம சிவாய், திருச்சிட்டம்பலம். ஓகே நண்பர்களே, இத்துடன் நான் விடைபெறுகிறேன். ஓகே நண்பர்களே, ஓகே பாய்.